எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ப்ரான்ல நான் வந்து பெப்பர் மசாலா செஞ்சுருக்கேன். நல்லா அரைச்சி விட்டு காரசாரமாக சூப்பரான ஒரு மசாலா கிரேவி இது. ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில இன்க்ரீடியன்ஸை வந்து வறுத்து தனி போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சீரகம் எடுத்துக்கிறேன், சோம்பு, அப்புறம் முழு மிளகு. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதை நல்லா வறுக்கணும். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு, நல்லா முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து தண்ணி போட்டும் அரைச்சிக்கலாம். நல்லா மையாக இருக்கணும். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு போடுறேன். எண்ணெயில் நான் டைரெக்டாக இஞ்சி பூண்டு வேக போடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் சட்டை பண்ணால் போதும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சாப் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன், அதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி வெழுது சேர்த்துக்கிறேன், அதுக்குரிய உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மசாலாங்களோட வதக்க போகிறோம். அதனால் மசாலா வந்து அடுத்தது போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், மஞ்சள், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, அப்புறம் மெயினானது இந்த சீரகம், பெப்பர், சோம்பு பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாங்கள்லாம் நல்லா குக் ஆகி தக்காளியும் வந்து இந்த நல்லா குக் ஆகி ஆகணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஆகும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இறால் சேர்க்குறேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இறாலும் வந்து தண்ணி விடும். ரொம்ப இறால் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், நல்லா கலரி விட்டுட்டு. இது வந்து எப்படியும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த கிரேவி முடியறதுக்கு. ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக கிரேவியும் ஆயிடுச்சு, ப்ரானும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ப்ரான் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக மசாலாவோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க?
இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.